வணக்கம், இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இன்னைக்கு பெண்களுக்கு வர மனநோய்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலுடைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் யாமினி கண்ணப்பன் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமாக பெண்களுக்கு வர மென்டல் டிசார்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் என்னென்ன டிசார்டர்ஸ்லாம் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க ஃபார் லேடிஸ்? சி, முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசின மாதிரி பெண்களுக்கு வந்து மனநோய்கள் வந்து ஏற்படுறது ரொம்ப சகஜம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சமூகவியல் காரணம், நம்மளுடைய சொசைட்டியில் த ரோல் ஆஃப் உமன் அப்படின்ற ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ இருக்குது. செகண்ட், பயாலாஜிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. அதாவது ஃபீமேல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், ஒவ்வொரு வயதுலேயும் ஏற்படுற அந்த மாற்றங்கள், உடல் அளவில் ஏற்படுற மாற்றங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது தே ஆர் மோர் அட் ரிஸ்க் ஃபார் மென்டல் டிசார்டர்ஸ். அது ஒன்று. அண்டு என்ன விதமான மனநோய்கள் வரலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு த ஏஜ் குரூப் வந்து நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் கரெக்டாக ஒரு 3-4 நாள் முன்னாடி வந்து அதிகப்படியாக கோம் வருது அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இரிட்டபிளாக இருப்போம், சில சமயத்தில் வந்து ஏதாவது தூக்கி அடிக்கணும் போல கூட இருக்கும், பயங்கர வயலண்ட்டாக இருப்பாங்க. அந்த அதிகமான கோபம் வரக்கூடிய சூழ்நிலை, இல்லைனா வந்து ரொம்ப அழுணும் போல இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் கூட வரலாம். கரெக்டாக வந்து அந்த பீரியட்ஸ் முடிஞ்சோடனே அந்த ஸ்விங்ஸ் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ இதுக்கு வந்து ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டிஸ்போரிக் டிஸார்டர் அப்படின்ற பேர். ஸோ அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடலில் ஏற்படுற அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அது மனசையும் கொஞ்சம் பாதித்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இது வந்து மென்ஸ்ட்ருவேஷனோட அசோசியேட்டான ஒரு விஷயம். இதே மாதிரி வந்து இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுற மனநோய்களும் வந்து நிறைய இருக்குது. ஸோ போஸ்ட் டெலிவரி நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், ஒரு வந்து ஒரு பெண் வந்து ஒரு கருவுற்றுருக்கா, ஒரு குழந்தை உண்டாயிருச்சு, குழந்தை பிறந்த உடனே எந்த ஒரு தாயுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கணும், இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மகப்பேறு முடிந்த காலகட்டத்தில் தான் மனநோய்களுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அன்னைக்கு தான் பிறந்திருக்கும், பட் அடுத்த நாள் பார்த்தீங்களா அந்த அம்மா வந்து உட்காந்து எதுலையுமே அந்த குழந்தைய பார்க்கணும், அதை இது பண்ணணுன்ற ஒரு ஆசையே இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் காரணம் தெரியல அப்படின்பாங்க. இதை வந்து போஸ்ட்நேட்டல் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மிதமான ஒரு டிப்ரெஷன் ஏற்படுது. சம்டைம்ஸ் இதுவே தீவிரமாகி வந்து ஒரு அதிகமாக போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் ஆகலாம், அதுமே சில சமயம் இன்னும் தீவிரமாகி ஒரு சைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். பட் அது ஏற்படுறதுக்கான சதவீதம் கம்மி. பட் நெவர்தலஸ் இதெல்லாமே வந்து அந்த மகப்பேறு முடிந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள். ஓகே. இப்போ மேம், ஒரு ஒரு கேர்ள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் ஆனால் அந்த ஒரு பீரியட் அந்த டைம் இல்லாமல் அந்த டைம் வந்து ரொம்ப தள்ளி போய் லேட்டாக ஒரு 16, 17 years, 18 years கூட இப்போ ஏஜ் அட்டன் பண்ற கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி தள்ளி போச்சு அப்படின்னா அது வந்து அவங்க அம்மாவுக்கும் சரி அந்த கேர்ளுக்கும் சரி மென்டலி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? ஆமா, டெஃபினட்டா. இப்போ நீங்க பார்த்து இது எல்லாமே அகைன் வந்து நம்ம சொன்ன மாதிரி பெண்கள் தான் வந்து மன அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குன்னு. இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் தான். ஏன் தன்னுடைய கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வயசுக்கு வந்துட்டாங்க, நான் வரலை, பேரண்ட்ஸோட அதிகரிப்பும் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு அந்த நார்மல் லைஃப் விஷயங்கள் நடக்காத பட்சத்தில் யாருக்குனாலும் மனசோர்வு வந்து ஏற்படலாம். அண்ட் அகைன் டிலேட் பீரியட்ஸ் நிறைய பார்க்கணும். பட் அதற்கான காரணங்கள் வந்து மருத்துவ ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஏர்லி மெனார்கி, அதாவது எந்த வயசில் வரணுமோ அதற்கே 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சீக்கிரமாக வர்ற ஒரு நிலைமையும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே மேம், இப்போது ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் ஃபார் லேடிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தாலும் வேலையில் வரக்கூடிய ப்ரெஷர், வேலையில் வரக்கூடிய அந்த ஒரு மன சோர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணோட மூளையும் பெண்ணோட மூளையும் நம்ம பார்க்கும் பொழுது பெண்ணோட மூளை வந்து மல்டி டாஸ்கிங்க்கு வந்து
உருவமைக்கப்பட்ட ஒரு மூளையாக இருக்குது. கடவுளே வந்து அந்த மாதிரியான ஒரு திறனை வந்து பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே சமயத்தில் பல விஷயங்களை வந்து பண்ண முடியும். அதாவது வீட்டில் என்ன சமையல், ஆஃபீஸில் என்ன வேலை, குழந்தை ஸ்கூலில் என்ன பண்ணுது, நம்ம வீட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், இப்படி ஒரே சமயத்தில் பல விஷயங்களை ஒன்றா செய்யக்கூடிய ஒரு திறன் வந்து பெண்களுக்கு இருந்தாலும் அதே சமயத்தில் அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம். ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இன் நார்மல் லைஃப் ஏற்படும் பொழுதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி வந்து வேலைக்கு வந்து அலுவலுக்கு வந்து காரில் தான் போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னும் ஒரு நாள் பஸ் கிடைக்கல, ஆட்டோவில் போனோம், அந்த சேஞ்ச் ஏற்படும் போது கூட அது வந்து உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிகழ்வுகள் வந்து டெய்லி நடந்துட்டுருக்கு. ஓகே, நிறைய விஷயங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால, நிறைய சேஞ்சஸ் அடிக்கடி வர்றதுனால, ஒவ்வொரு வாட்டியும் தன்னை தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பெண் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மன அழுத்தத்திற்கான அந்த ஒரு வல்னரபிலிட்டி வந்து பெண்களிடையே ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம பேசணும்ல. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நான் வந்து எப்படி அதை புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வேலை நம்மளுக்கு கொடுக்குற வேலையை செய்யணும், இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே செய்யணும், பட் ஆனால் அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியல. ஸோ ஒரு டார்கெட் வச்சு நம்ம செய்யணும், பட் செய்ய முடியல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அது கரெக்டாக அந்த மாதிரியான வியூஸ் இருக்கு அதுக்கு? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது ஒரு டைமென்ஷன், அது கரெக்ட். அதாவது இது டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி போகும்பொழுது, இப்போ ஒரு வேலையை நான் இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அது வந்து டைம் மட்டுமே இல்லை, உங்களுடைய கெப்பாசிட்டியும், நான் இதுக்குள்ளே முடிச்சிடணும் என்னால், ஆனால் அது வந்து உங்களுடைய திறனுக்கு மேலும் போகும்பொழுது அந்த டைம்குள்ளே என்னால் முடிக்க முடியல, என்னுடைய வேலை என்னுடைய மூளையோ மற்ற விஷயங்களோ அதுக்கு வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னு ஆகும்பொழுது தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஆகுது. ஸோ டைம்ன்ற டைமென்ஷன் மட்டுமே இல்லாமல் ஒரு த்ரெஷோல்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு த்ரெஷோல்டு இருக்கும், இந்த அளவுக்கு என்னால் தாங்கிக்க முடியும் மாற்றத்தை, ஆனால் அதுக்கு மேலே போகும் பொழுது அண்ட் பல விஷயங்கள் ஒரே சமயத்தில் நடக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து அது ஒரு கஷ்டமாக ஆகும்போது அந்த த்ரெஷோல்டு தாண்டி போகும் பொழுது அது ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாக்குது. ஓகே.